Hi and hello creators, welcome to Technology Channel. Now, we are already monetizing videos, YouTube, website, etc. For example, சொன்னா வாட்ஸ்அப் வீடியோஸ் ஆகட்டும் டிக்டாக் வீடியோஸ் ஆகட்டும் இந்த மாதிரி அப்லோட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஜுகேஷன் வேல்யூ வந்து தர மாட்டேங்கிறீங்க. எஜுகேஷன் வேல்யூனா ஒண்ணுமே கிடையாது. உங்களோட ஓன் வாய்ஸ், உங்களோட ஓன் வீடியோ நீங்க வந்து அதுல வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சோ இது மாதிரி பண்ற மூலமா உங்களுக்கு வந்து ரீசர்ச் கண்டென்ட்ல இருந்து நீங்க வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீசர்ச் கண்டென்ட் உங்களுக்கு வந்தாலே என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன வந்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து எதெல்லாம் வந்து வச்சுக்கணும், எதெல்லாம் வந்து வச்சுக்கூடாது. ஸோ இந்த 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து தருவாங்க. இந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து என்னென்ன பண்ணும் ப்ராசஸ் சொல்லி நான் உங்களுக்கு வந்து டியூட்டோரியலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ லேட் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாஸ்கரன் அவங்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Step 1, Step 2 எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கோ. தேர்ட் ப்ராசஸில் ரீயூஸ்ட் கண்டென்ட்னு சொல்லி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் டைம் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்தா இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம். ஸோ இது எதுக்காக வருதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ரீயூஸ் கண்டென்ட் இல்லாமல் நம்மளுக்கு மானிட்டேஷனை வந்து கிளியர் வந்து பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வந்து டைம் தருவாங்க. ஓகேங்களா? வித்தவுட் ஆடிங் சிக்னிஃபிகண்ட் கமெண்ட்ரி ஆர் எஜுகேஷனல் அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வேல்யூ எதுவும் கொடுக்கல. ஒரிஜினல் வீடியோ, ஒரிஜினல் ஆடியோ அதிகமாக வீடியோஸ் வந்து இல்லை. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் தான் இருக்கு சொல்லி நம்ம வந்து நோட்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்ட் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்பியிருப்பாங்க. யூடியூப்லேருந்து யுவர் சேனல்ஸ் நாட் அப்லோட் ஃபார் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? வாட் திஸ் மீன் ஃபார் யூடியூப் சேனல்னு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வந்து அப்லோட் வீடியோ, எடிட் ஆர் டெலிட் வீடியோ, கம்யூனிகேட் வித் யுவர் ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரீஅப்ளைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 டேஸ் வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. 30 டேஸ் வந்து டைம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 4000 வாட்ச் டைம் ஹவர்ஸ் இருந்திருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரீஅப்ளை வந்து பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட்டில் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்தாகும். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதெல்லாம் ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லி நம்ம வந்து செக் வந்து பண்ணி பார்க்கும். செக் பண்ணி நம்ம வந்து டெலிட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணால் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து குறையும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாட்ச் டைம் ஹவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா 1 இயருக்கு வந்து கால்குலேஷன் ஆகும். ஓகேங்களா? இது மானிட்டைசேஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிட்டேஷன் வந்து எப்படி வந்து ரிவ்யூ வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? வாட் வி கேன் செக் யுவர் ரிவ்யூ ஃபார் யுவர் சேனல். நம்மளோட யூடியூப் மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செக் வந்து பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைன் தீம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் வியூடு வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நியூஸ்ட் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ப்ரொபர்டேஷன் ஆஃப் வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மைன் தீம் நம்மளோட தீம் என்ன நம்மளோட இதை வந்து பார்க்கணும். தமிழ்நாடுல வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் வியூடு வீடியோஸ். ஓகேங்களா? மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து டாப்பில் எந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நியூஎஸ்ட் வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோக்கு அதிகமாக வந்து வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் மானிட்டைசேஷன் ப்ரொசீஜர். இது வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சு ரீசோர் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய வேலை என்னன்னா முதல்ல நீங்களுக்கு வந்தக்கூடிய காப்பரேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஃபில்டர்லேயே போயிட்டு காப்பரேட்ஸ் கிளைம் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காப்பரேட் கிளைம் எல்லாம் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து இருந்திருக்கும், ஒரு வீடியோ வந்து பிளாக் வந்து இருக்கும், ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2017, 2018 இதெல்லாம் பழையஸ் ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் ஆகுற மானிட்டேஷன் எப்படி வாட்ச் டைம் ஒரு கால்குலேஷன் ஆகும்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 1 இயருக்கு தான் கால்குலேஷன். இந்த ஜனவரி டு போன ஜனவரி, பிப்ரவரி மாதம் வந்து 4000 ஹவர்ஸ் கிளியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த போன வருஷம் பிப்ரவரி டு இந்த வருஷம் பிப்ரவரி வருஷம் தான் உங்களுக்கு வந்து வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் வந்து ஆகாது. ஓகேண்ணா? போன இயர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆகாது. வித்தின் இந்த மாதத்துலேருந்து போன மாதம் 12 மந்த்ஸ் அது மட்டும் தான், பின்னாடி 12 மந்த்ஸ் மட்டும்தான் கால்குலேட் ஆகும் வாட்ச் டைம் ஹவர்ஸ். ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளியர் வந்து பட்டோம். அக்கள இப்போ நம்ம வந்து கிளியர் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும் எந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வியூஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் இருக்குது அதிகமாக. அதுக்கு வாய்ஸ் கொடுக்குற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நான் வந்து செக் பண்ணி நான் வந்து வீடியோஸ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எல்லா வீடியோஸ் வந்து செக் பண்ணிருக்கோம். எல்லா வீடியோஸ் வந்து செக் பண்ணி எதாவது ரீயூஸ்டர் கண்டென்ட்டாக இருக்குது, எது எதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம எதுக்கெல்லாம் அதிகமாக வியூஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அதிகமாக வியூஸ் வந்திருக்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் 2017 18 எல்லாம் போன வருஷம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் டெமார்ஸில் வந்து கேல்குலேஷன் வந்து ஆகாது, நம்ம வந்து தாராளமாக டிலீட் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் நான் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசூட் கண்டென்ட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் வந்து பண்ணுங்கள். ஒரிஜினல் வீடியோஸ் வந்து விட்டுருங்க, ரீசூட் கண்டென்ட்டாக வாட்ஸ்அப் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் வந்து டிலீட் பண்ணுங்கள். ஓகேண்ணா? இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி எல்லாமே வந்து வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிலீட் வந்து பண்ணணும். ஓகேண்ணா? கம்பல்சரி நீங்கள் வந்து டிலீட் வந்து பண்ணி தான் ஆகணும். டிலீட் ஃபார் எவர் இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. டிலீட் ஃபார் எவர் இருக்கோ நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன் ஃபில்டர் பண்ணி. ஓகேண்ணா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி நம்மளுக்கு வந்து டிலீட்டிங் யுவர் வீடியோ வைல் யுவர் வெயிட் வி கேன் லீவ் தி ஸ்க்ரீன்ஸ் அண்ணா நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஓகேண்ணா? வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா வீடியோஸும் வந்து டிலீட் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து செக் வந்து பண்ணுங்கள் என்னென்ன வீடியோஸ் வந்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஒரு வீடியோஸ் வந்துருக்கு, 1 மினிட் வீடியோ 385,000 வியூஸ் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு May 11, 2020 நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட அனாலிட்டிக்ஸ் நம்ம வந்து கிளிக் வந்து பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கு வந்து ஓவர் வியூ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேண்ணா? உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேண்ணா? ஷார்ட்ஸ் மூலியமாக இவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு, 4.9K வாட்ச் அவர்ஸ் வந்து கால்குலேஷனாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 4,100 வாட்ச் டைம் அவர்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்து வாட்ச் டைம் அவர்ஸ் வந்து ஆட் ஆகலாம், அதை நீங்கள் வந்து நம்ம வந்து டிலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேண்ணா? அது மூலியமாக நம்மளுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வரும், அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து காமிக்கணுங்கோசரம் நான் இப்போ நான் வந்து காமிச்சேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிலீட் வந்து பண்ணிக்கோங்க. போன வருஷம் பழைய வருஷம் இருக்கிறது எல்லா வீடியோஸ் வந்து ரீயூஸ்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தால் டிலீட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மியூசிக் எல்லாமே இதுதான் இருக்குது, நம்ம வந்து டிலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது எதெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து தோணுதோ எதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம் வாய்ஸ் இல்லாமல் அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து டிலீட் வந்து பண்ணிக்கலாம். வித்தின் லாஸ்ட் இயரில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து டிலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேண்ணா? இங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து எதுக்கு அதிகமாக வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அந்த வீடியோஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேண்ணா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொடுத்துருக்கிற வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வியூஸ் வந்து போயிருக்கு, நோ ப்ராப்ளம், நம்ம வந்து அதை அப்படியே வந்து விட்டுடலாம். ஓகேண்ணா? ரிவ்யூ ப்ராசஸும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படும். ஓகேண்ணா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிருக்கணும். மானிட்டேஷன் நம்மளுக்கு வந்து வாட்ச் டைமர்ஸ் இப்போ வந்து டிலீட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் டைமர்ஸ் வந்து இதாகிடும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 4,000 வாட்ச் டைம் அவர்ஸ் வித்தின் 30 டேஸில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ வந்து பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து ரீஜிஸ்டர் கண்டென்ட் வந்துருக்க மூலியமாக உங்களுக்கு வந்து வாட்ச் டைம் அவர்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணுங்கள். இதே கிரியேட்டரியா தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷனுக்கு என்ன கிரியேட்டரியா இருக்கோ அதே கிரியேட்டரியா தான் இதுக்கு இருந்திருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 வாட்ச் டைம் அவர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒரிஜினல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் வேலை நீங்கள் வந்து கொடுத்து சீக்கிரம் வாட்ச் டைம் அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து திரும்ப வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. வீடியோ வந்து பிடிச்ச மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'ma keep